ஹலோ மாரிங் என் பிரதர் ஏதோ டல் அடிக்குது அதுவா நேத்துக்கு எங்களோட வெட்டிங் வீட்டில் சண்டை துபாயிலேருந்து தங்க வாங்கினா நல்லா இருக்குமேன்னு ஒரு வாட்டி சொன்ன துபாயில் என் ஃப்ரெண்டை பிடிச்சி அவனை ஸ்டோருக்கு போக வச்சு வாட்ஸ்ஆப்ல பிக்சர் அமைச்சு அந்த பீஸ்லாம் தேர்ந்தெடுத்து துபாயிலேருந்து சென்னை யார் வராங்கன்னு கண்டுபிடிச்சு ஏர்போர்ட் பொறுத்துக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு அதை போய் கையில் கொடுத்தா இதை யாரு கேட்டா இப்போனு சண்டை போடுறான் அந்த கடுப்பு தான் இன்னும் மூஞ்சிலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரே லேடிஸ்க்கு இந்த முருகர் மாதிரி உலகத்தை சுற்ற தேவையில்லை புள்ளையாக இருந்த அம்மா அப்பா சுற்றி வந்த மாதிரி அவங்க கூட இருந்தாலே போதும் மேபி இந்த துபாய் சீனெலாம் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு ரொமான்டிக்காக கிச்சனில் ஒரு டிஷ் பண்ணியிருந்திங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃப்ளாட்டு இவள் அவங்க வெண்பா டீச்சர் மாதிரிலாம் இல்லை இவ ஒரு புரியாதவ சார் அவங்க புரியாதவங்களாம் நடந்துட்டாங்கன்னா நம்ம புரிஞ்சவங்களாம் நடந்துப்போம் நம்ம புரியாதவங்களாம் நடந்துக்கும் போது அவங்க புரிஞ்சவங்களாம் நடந்துப்பாங்களே ஆ பங்காளி பிரமாதம் பிரமாதம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எதோ சொல்லிட்டு இருந்தீங்களே இல்லை சார் இன்னைக்கு இது போதும் உங்களை பார்த்தாலே போறாம இருக்கு சார் உங்கள் லைஃப் ஸ்டைலு எனக்கு ஏற்கனவே போர்ட்டு போச்சு சார் எதுக்கு எடுத்தாலும் நைன் நைன் சண்டை போட்டுக்கிட்டு பா குழந்தைகிட்ட தோத்த மாதிரி நடிக்க தெரிஞ்ச எத்தனை அப்பாக்கள் பொண்டாட்டிகிட்ட தோத்த மாதிரி நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எதுக்கு சார் நடிக்கணும் ஆமாம் சார் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருந்தால் மட்டும் பத்தாது அவன் நடிக்கும்னு தெரியணும் அது சிவாஜி கணேஷனா ஜெம்லி கணேஷனா கமல்ஹாசனா வடிவேலா அப்படிங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ் நீங்கள் யார் மாதிரி சார் நடிப்பா நான் கொஞ்சம் கலந்து கட்டி தான் சார் ட்ரை பண்ணுவேன் நம்ம தோத்து அவங்கள ஜெயிக்கலாம் சார் அதே மாதிரி உங்கள் ஃபோனில் உங்கள் ஒய்ஃப் நம்பரை சேவ் பண்ணும்போது போது ஒய்ஃபுக்கு பதிலாக ஒரு லெட்டர் மாற்றி லைஃப்னு வச்சு பாருங்களேன் உங்கள் லைஃப் செட்டில்டு அவங்க விற்கிற சாம்பார் ரசம் உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு அவார்ட் கொடுக்குற மாதிரி பட் இதெல்லாம் மனசார செய்யணும் சாப்பாடு செய்யலன்னா சண்டை போடாமல் பாசமாக கூப்பிட்டு வாயில் வச்சு ஊட்டி விட்டுங்களேன் அப்பா உங்களுக்கே புரிஞ்சுடும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி பாருங்களேன் பல பிரச்சனை தீந்துரும் சின்ன சின்ன விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க எஸ் என்னப்பா இல்லம்மா என்னப்பா பெரிய ப்ரஸ்க்ரிப்ஷன் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாரு வெச்சு செஞ்சுட்டேன் சரி சரி